இன்னைக்கு நான் பயறு தோசை செய்ய போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, பச்சை பயறு 1.5 கப் எடுத்திருக்கேன். ஒரு 5 வெற்றல் மிளகாயும் போட்டிருக்கேன். பச்சரிசி 1/2 கப்பு, 1/2 கப்பு சிறுபயருக்கு, 1/2 கப்பு பச்சரிசி. இந்த ரெண்டும் நான் நைட்லேயே கோர வச்சுருக்கேன். அப்புறமா அதுக்கு சட்னி அரைக்கிறதுக்கு 1 பவுல் தேங்காய், கொஞ்சம் எருப்பாக இருக்கணும் அதனால் ஒரு 5-6 பச்சை மிளகாய், புளி, உப்பு, காயத்தூள், இஞ்சி 1 பீஸ், இவ்வளவும் மிக்சியில் போட்டு நல்ல வெண்ணெய் போல் அரையணும். ஆனால் அரையணும் சட்னி இந்த அரைச்சி வச்சுருக்கேன். சிறுபயரும் பச்சரிசியும் அரைச்சி வச்சுருக்கேன். உப்பும் போட்டு வற்றல் மிளகாயும் அதிலேயே அரைஞ்சிடுச்சு. கல் சுடாயிடுச்சு, தோசை விட்டுருக்கேன். அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். தோசையை மறைச்சி போடணும். இவ்வளவுதான், தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள்.